வணக்கம். ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் 1814 மே திங்கள் 7 அயர்லாந்து நாட்டில் கிளாடி ஆற்றங்கரையில் உள்ள ஃபெல்ஃபாஸ்ட் என்ற சிற்றூரில் ஸ்காட்டிஸ் பெற்றோருக்கு மகனாக பிறந்தார். பின்னர் அவருடைய குடும்பம் இங்கிலாந்தின் வடபகுதியில் உள்ள ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவிற்கு இடம்பெயர்ந்தது. கால்டுவெல்லின் குடும்பம் ஏழ்மையான குடும்பம் அதலால் தனது 9 தன் குடும்ப வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டிய சூழல் அவருக்கு ஏற்பட்டது. கால்டுவெல் அவர்கள் வேலைக்கு செல்லத் தொடங்கினார். அந்த வேலையால் தம் படிப்பு கெடாதவாறு பார்த்து கொண்டார். ஆர்வ மிகுதியால் இளமையிலேயே ஆங்கில இலக்கியத்தில் புலமை பெற்று விளங்கினார். ஓவியக் கலையையும் கற்றார். சமய நூல்களையும் மொழியியல் நூல்களையும் தேடி தேடி படிக்கத் தொடங்கினார். கிரேக்க மொழியில் தொடங்கிய அவரது ஆவல் தமிழ் மொழியின் மீதும் ஏற்பட்டது. டப்ளின் சென்று சித்திரக்கலையிலும் பயிற்சி பெற்றார். இளமையிலேயே சமய பற்று மிக்கவராக காணப்பட்டார். தன்னுடைய 16 அகவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். தனது 19 அகவையில் தமிழ்நாட்டிற்கு மிஷனரியாக செல்ல வேண்டும் என்று விரும்பி லண்டன் மிஷனரி சொசைட்டியை அணுகினார். அந்த சொசைட்டி அவரை அங்கீகரித்து கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் இறையியல் பயில வாய்ப்பளித்தது. கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து ஐரோப்பிய தொன்மொழிகளில் இருந்த சமய நூல்களையும் நீதி நூல்களையும் தெளிவாக கற்றார். அப்பல்கலைக்கழகத்தில் கிரேக்க மொழியை கால்டுவெல்லுக்கு கற்றுக் கொடுத்தவர் சர் டேனியல் சாண்ட்ஃபோர்டு என்பவர். அவர் மொழிநூல் மறை வழுவாது கிரேக்க மொழியின் அருமை பெருமைகளை பிற உயர்தனி செம்மொழிகளுடன் ஒப்புமைப்படுத்தி காட்டிய ஆற்றலைக் கண்டு கால்டுவெல் அளவிலா வியப்பெய்தினார். வியப்பு விருப்பாக மாறியது. விருப்பு இவர்தம் உள்ளத்தை அத்துறையில் உட்புகச் செய்தது. கால்டுவெல் பிற்காலத்தில் தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை எழுதியதற்கு இதுவே அடிப்படை காரணமாக அமைந்தது எனலாம். தமது 24 அகவையில் லண்டன் மிஷனரி சொசைட்டி எனும் கிறித்தவ மதக்குழுவில் சேர்ந்தார். சமய பரப்புரைக்காக தமிழ்நாட்டிற்கு செல்ல தீர்மானித்தார். பயணமாவதற்கு முன் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த தன் அன்னையை போய் பார்த்தார். அவருடைய வார்த்தையின்படி சொன்னால், நான் என் தாயார் படுத்திருந்த கட்டில் அருகே சென்று முழங்கால் படியிட்டேன். என் தாயார் தன் இரு கரங்களாலும் என்னுடைய கழுத்தை கட்டி பிடித்து கொண்டு, மகனே, நான் என் மனப்பூர்வமாக தேவனுடைய ஊழியத்திற்கு உன்னை ஒப்புவிக்கிறேன். இதில் என் எண்ணத்தில் கூட எந்த மனக்குறைவும் இல்லை என்று தாய் கூறியதாக பதிவு செய்கிறார். நான் எழுந்து புறப்பட்டேன். அதற்கு பின் நான் என் பெற்றோரை பார்க்கவில்லை என்கிறார் கால்டுவெல். தமிழ்நாடு வருவதற்காக அன்னை மேரி என்ற கப்பலில் 5 பயணித்தார். கப்பல் வந்து கொண்டிருந்த போது கடலில் ஏற்பட்ட சூறை காற்று காரணமாக அன்னை மேரி கப்பல் இன்னொரு பிரெஞ்சு கப்பலுடன் மோதி மூழ்கியது. இதில் 6 மட்டுமே உயிர் பிழைத்தனர். அந்த 6 ராபர்ட் கால்டுவெல்லும் ஒருவர். கப்பலில் வரும்போது சிபி பிரவுன் என்னும் குடிமைப்பணி அதிகாரியுடன் நட்பு கொண்டார். பிரவுன் அவர்கள் முன்பே ஆந்திராவில் பணிபுரிந்தவர் என்பதால் தெலுங்கு வடமொழியை அறிந்திருந்தார். அவரிடம் தெலுங்கையும் வடமொழியையும் கற்றுக்கொண்டார் கால்டுவெல். கிறித்தவ சமயத்தை பரப்புவதற்கென்று 1838 ஜனவரி 8 24 அகவையில் சென்னைக்கு வந்தார். சென்னை வெப்பேரியிலிருந்த ஸ்மித் என்ற மிஷனரியின் வீட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். பிறகு அங்கிருந்த ட்ரூ என்ற மிஷனரி வீட்டிற்கு சென்றார். ஓராண்டுக்கும் மேலாக அவரோடு இருந்தார். ட்ரூ என்பவர் தமிழ் அறிஞரும் கூட. அவர் மூலம் தமிழை கற்றார் கால்டுவெல். தமிழறிஞர்களாகிய ஒவின்சுரோ, போப், பவர், ஆண்டர்சன் ஆகியோரின் நட்பும் இவருக்கு கிடைத்தது. இவர்களது நட்பு இவரது தமிழ் பசிக்கு உணவு தந்தது போல் ஆனது. மிக குறுகிய காலத்திலேயே தமிழ் மொழியில் புலமை பெற்றவரானார். சென்னையை விட்டு நீலகிரி சென்றார். அங்கு 2 தங்கியிருந்தார். பேராயர் ஸ்பென்சர் அவர்களால் 1941 குருப்பட்டம் பெற்றார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இடையன்குடி என்னும் ஊருக்கு சென்றார். செல்லும் வழியில் பலதரப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களோடு அளவளாவிச் சென்றார். வெள்ளைக்காரரான இவர் தமிழில் பேசியது பார்ப்போரையெல்லாம் வியப்பில் ஆழ்த்தியது. நீலமலையிலிருந்து இறங்கி கோவை வழியாக மதுரை வந்தார். வரும் வழியில் மக்கள் அவரை பலவாறு இழித்தும் பழித்தும் பேசினர். ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருந்தபோது மழை பெய்ய தொடங்கியது. இரவாகிவிட்டது. ஆகவே ஒரு இடத்தில் தங்கிவிட்டு காலை எழுந்து பயணத்தை தொடர நினைத்து சத்திரம் சாவடி இருக்கிறதா என்று சிலரிடம் கேட்டு ஒரு சத்திரத்தை கண்டு அங்கே தங்குவதற்கு அனுமதி கேட்டார். ஆனால் அங்கிருந்தோர் இது பார்ப்பனர்களுக்கு மட்டுமே ஆன சத்திரம், மற்றவர்கள் தங்க அனுமதி இல்லை என்றனர். கால்டுவெல்லுக்கு அந்த பதில் மிகுந்த வியப்பை கொடுத்தது. இப்படியொரு பாகுபாடு இந்த நாட்டிலே இருப்பதை எண்ணி வேதனைப்பட்டார். அப்போது நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது. மழையிலே நனைந்து துன்பப்பட்ட கால்டுவெல்லை கண்டு மாட்டுத் தொழுவத்தில் தங்கும்படி சொன்னார்கள். சத்திரத்தில் இடம் கிடைக்காததாலும்
மாட்டுத் தொழுவத்தில் தங்க மனம் விரும்பாததாலும் ஒரு வீட்டின் திண்ணையில் தங்கி இரவு பொழுதை கழித்தார். மதுரை வந்தடைந்த பின்பு திருமங்கலத்தில் சமயத்தொண்டு புரிந்த திரேசியர் அவர்களைக் கண்டு உரையாடினார். பின்னர் இடையன்குடி புறப்பட்டார். போகிற வழியில் 1841 நவம்பர் திங்கள் 28 நாசிரியத்தில் தங்கி இறை வழிபாடு நடத்தி ஒரு விரிவான இறையுறையும் வழங்கினார். பின்னர் முதலூரில் ஞாயிற்றுக்கிழமை இறை செய்தி வழங்கினார். அதன் பிறகு இடையன்குடி போகிற வழியை அறியாது வேறு வழியில் சென்று பின்னர் ஒரு இரவில் இடையன்குடியை அடைந்தார். அவ்வூர் ஒரு பெரிய குப்பை காடாக இருந்ததைக் கண்டு தாறுமாறாக கிடந்த தெருக்களை முறைப்படுத்தினார். தெருக்களில் உள்ள வீடுகளையும் சரியான வகையில் அமைக்க உதவி செய்தார். அவரது நாட்டிலே இருந்த தட்பவெப்பம் இங்கே இல்லை. அதனால் மிகுந்த துன்பத்தை அடைய நேரிட்டது. தமிழ்நாட்டிலுள்ள தட்பவெப்பத்தை மூன்றாக பிரிக்கலாம். சூடு, மிகச்சூடு, மிக மிகச்சூடு என்று கால்டுவெல் அவர்கள் வேடிக்கையாக சொல்வாராம். இடையன்குடியும் அதை சுற்றிலும் உள்ள இடங்கள் செம்மண் தேரிகள் நிறைந்ததாகும். அடிக்கடி ஏற்படும் வறட்சியின் காரணமாக அந்த பகுதிகள் பாலைவனம் போலவே காட்சியளிக்கும். இடையன்குடியில் இருந்த சிவப்பு நிலத்தின் குறுமணல் கால்டுவெல்லுக்கு அதிக வியப்பை தந்தது. அந்த மண்ணை சிறிதளவு எடுத்து வியன்னா நகரில் இருந்த ஆராய்ச்சி நிலையத்திற்கு அனுப்பி வைத்தார். இந்த மண் உலகத்தில் வேறெங்கும் இல்லை என்ற முடிவை வியன்னா ஆய்வு நிறுவனம் வெளியிட்டது. தமிழகத்திற்கு அத்தகைய பெருமையை பெற்றுக் கொடுத்தவரும் கால்டுவெல் அவர்களே ஆவார். இடையன்குடி பகுதியில் உள்ள மக்கள் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்தனர். பனை ஏறி பனை சாறை இறக்கி அதை காய்ச்சி கருப்பட்டியாக்கி விற்பதே அவர்களது தொழிலாக இருந்தது. ஆகவே கல்வியறிவு இல்லாதிருந்தனர். அந்த கிராமத்தில் உள்ள பிள்ளைகளை எல்லாம் ஒன்று கூட்டி கல்வி புகட்டினார். அதோடு இயேசு சாமியை பற்றியும் சொல்லி வந்தார். கால்டுவெல்லின் எளிமையும் பழகும் விதமும் அப்பகுதி மக்களுக்கு பிடித்து போய் அவர் சொல்வதை ஆவலுடன் கேட்கத் தொடங்கினர். ஆண் பிள்ளைகளுக்காக முதலில் ஒரு பள்ளியை தொடங்கினார். பிள்ளைகள் கல்வி கற்பதற்காக அப்பள்ளிக்கு வரத் தொடங்கினர். சில காலத்திற்கு பிறகு பெண் பிள்ளைகளுக்கு என்று ஒரு கல்விக்கூடத்தை நிறுவினார். இடையன்குடி சுற்று வட்டாரத்தில் முதல் பள்ளிகள் இவைகள்தான். சுற்றுப்புறங்களில் உள்ள ஊர்களுக்கு சென்று கிறித்தவ சமயப்பணியும் ஆற்றினார். இடையன்குடி சுவிசேஷ பிரபல்ய சங்கம் என்ற அமைப்பை நிறுவினார். இந்த அமைப்பு மிகவும் சிறப்பாக நடைபெறத் தொடங்கியது. நல்ல வளர்ச்சியையும் தந்தது. கிறித்தவம் அந்த வட்டாரத்தில் தலை தோங்கத் தொடங்கியது. மற்ற இடங்களில் நற்செய்தி பணியாற்றிய பல கிறித்தவ ஊழியர்கள் இந்த முறையை பின்பற்ற தொடங்கினார்கள். இவர் இடையன்குடியில் குடியேறுவதற்கு முன்பதாக அப்பகுதியில் இருந்த கிறித்தவர்களின் எண்ணிக்கை 6000 மட்டுமே. ஆனால் இவரது நற்செய்தி பணியால் அந்த எண்ணிக்கை 100,000 மாறியது. கிறித்தவத்தோடும் தமிழோடும் நின்றுவிடாமல் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டு கல்வியை போதித்தார். ஆங்கில கல்வி படித்துவிட்டு உயர் சாதியினரிடம் பணியாற்றலாம் என்ற நிலை அப்போது இருந்தது. ஆனால் கால்டுவெல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பணியாற்றவே விரும்பினார். இடையன்குடியில் ஆண்டவரை ஆராதிக்க ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு உதயமாகி 1000 அமர்ந்து ஆராதிக்கக்கூடிய வகையில் தேவாலயம் ஒன்றை கட்டினார். இத்தேவாலயம் 1847 தொடங்கி 33 கட்டப்பட்டு 1880 கட்டுமானப்பணி நிறைவு பெற்றது. அப்போது சென்னை மாநில ஆளுநராக இருந்த நேப்பியார் கால்டுவெல்லின் திருப்பணிகளை காண விரும்பி இடையன்குடி வந்து 1 தங்கினார். கால்டுவெல்லின் பணியை பாராட்டி 500 அன்பளிப்பாக வழங்கிச் சென்றார். இடையன்குடியை மக்கள் வாழ்வதற்கேற்ற பகுதியாக மாற்றியவர் கால்டுவெல் என்றால் அது மிகையாகாது. அவர் நாள்தோறும் அப்பகுதியில் ஒரு மரக்கன்று நடுவதை தனது பழக்கமாக கொண்டிருந்தார். அவர் நட்ட மரங்களில் புட்டாமரம் என்ற மரம் அவர் நினைவாக இன்றும் இருக்கிறது. கால்டுவெல் தமிழில் கிறித்தவ வழிபாட்டு நூல் உருவாக்கும் குழுவில் இடம்பெற்று அப்பணியை சிறப்புடன் செய்து முடித்தார். விவிலியத்தை மொழிபெயர்க்கும் பன்னிருவரில் ஒருவராக இருந்து அப்பணியை திறம்படச் செய்தார். 1819 நாகர்கோவில் பகுதிக்கு இங்கிலாந்திலிருந்து மிஷனரியாக வந்து பணியாற்றிய சார்லஸ் மால்ட் அவர்களின் மூத்த மகளான 21 எலிசா மால்ட் என்பவரை 1844 மார்ச் திங்கள் 20 திருமணம் செய்து கொண்டார். திருமதி கால்டுவெல் அவர்கள் தன் கணவரோடு இணைந்து நற்செய்தி பணியையும் தமிழ் பணியையும் செய்தார். எலிசா மால்ட் அவர்கள் ஆங்கிலத்தையும் தமிழையும் நன்கு அறிந்தவர். இடையன்குடியில் பெண்கள் கல்வி பெற காரணமாக இருந்தார். பிணியுற்றோருக்கு மருத்துவம் பார்த்து குணப்படுத்தினார். எலிசா வழியாக கால்டுவெல் அவர்கள் பேச்சு தமிழை கற்றுக்கொண்டார். கால்டுவெல்லுக்கு 4 பிள்ளைகள். அவர்களுள் ஆடிங்தன் என்பவர் மருத்துவராக பணியாற்றினார். முதல் மகள் திருச்சியில் வியத்தர் என்பவரை மணந்தார். இளைய மகள் லூயிசா ஆங்கில படைவீரர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டார். கால்டுவெல் தன் வாழ்க்கையை எளிமையானதாக ஆக்கிக் கொண்டார்.
பெரும்பாலும் நடந்து செல்வதையே வழக்கமாக கொண்டார். சிற்றூர்களில் கிடைக்கும் காய்கனிகளையே உண்டு வாழ்ந்தார். வெயில் கொடுமைக்கு அஞ்சி கூரை வீடுகளில் தங்குவார். தரையில் அமர்ந்து படிப்பார். காலையும் மாலையும் உலாவுவார். மூட்டை பூச்சிகளுக்கு அஞ்சி இரவில் பனைநார் கட்டிலில் வீட்டு முற்றத்தில் உறங்குவார். வாரத்தில் 6 நாட்கள் இடையன்குடி சுற்று வட்டார பகுதியில் சமயப்பணி செய்துவிட்டு 7ஆம் நாள் இடையன்குடி வருவார். தாம் பணி செய்த பகுதிகளில் 1877ஆம் ஆண்டு ஏற்பட்ட பஞ்சத்தில் வாடிய மக்களுக்கு பேருதவி செய்தார். இதே ஆண்டில்தான் திருநெல்வேலி ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். தமிழ்நாட்டில் சமயப்பணி செய்து கொண்டிருந்த காலங்களில் 3 முறை, அதாவது 1854 முதல் 1857, 1873 முதல் 1875, 1883 முதல் 1884 ஆகிய காலங்களில் தாய்நாடு சென்று திரும்பினார் கால்டுவெல். இவர் ஆங்கில மொழியில் படைத்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூல் உலகெங்கும் இவருக்கு மிகுந்த புகழை ஈட்டி தந்தது. இந்த நூலில் திராவிட இன மொழிகள் வேறு, ஆரிய இன மொழிகள் வேறு, தமிழுக்கும் வடமொழிக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை, வடமொழியான சமஸ்கிருதத்தின் உதவி இன்றியே தமிழ் தனித்து இயங்க வல்லது, தமிழ்மொழி தனித்து இயங்கும் உயர்தனி செம்மொழி என்று உறுதியாக தெரிவித்தார். மொழியியல் நடையில் எவ்வாறு மற்ற மொழிகளில் தமிழின் வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதையும் கால்டுவெல் விரிவாக கூறுகிறார். தமிழில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் எவ்வாறு கிரேக்க மொழியில் திரித்து கையாளப்பட்டுள்ளது என்பது பற்றியும் இந்நூலில் தெரிவித்துள்ளார். பழைய ஹீப்ரு மொழியில் வழங்கும் துகி எனும் சொல் தமிழின் தோகை என்னும் சொல்லின் திரிவு எனவும், அரிசி என்பது கிரேக்க மொழியில் அரசா என வழங்குவதையும் கால்டுவெல் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டு கோழிகளை பற்றி அவர் ஆய்வு செய்து வெளியிட்டார். மத்திய ஆசியாவில் வழங்கும் சித்திய மொழிகளில் கோழியை கோரி என்ற சொல்லால் குறிக்கின்றார்கள். கோரி என்பது கோழி என்ற தமிழ் சொல்லின் திரிவே என்று கால்டுவெல் அறிவித்தார். திராவிட மொழிகளில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, குடகு போன்ற திருந்திய மொழிகளும், துதம், ஓராவோன், கோதம், கந்தம், ராஜ்மஹால் போன்ற திருந்தாத மொழிகளுமாக உள்ள ஒரு மொழி கூட்டத்திற்கு முதல் மொழி தலைமையும் பழமையும் வாய்ந்த திருந்திய மொழி தமிழே என்று உறுதிபட தனது நூலில் நிரூபித்து உள்ளார். 18 மொழிகளில் புலமை பெற்ற கால்டுவெல் அவர்கள் 1856ஆம் ஆண்டு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்க நூலை வெளியிட்டார். மொழி வரலாற்றில் புரட்சி ஏற்படுத்திய இந்த நூலை சென்னை பல்கலைக்கழகம் 1875, 1953, 1961, 1976 ஆகிய ஆண்டுகளில் மறுபதிப்பு செய்து வெளியிட்டுள்ளது. கால்டுவெல் ஆற்றிய மொழிப்பணிக்காக கிளாஸ்கோ பல்கலைக்கழகம் அவருக்கு முனைவர் பட்டம் அளித்து சிறப்பித்தது. ஆங்கில தலைமை அவருக்கு வேத விற்பன்னர் என்ற பட்டம் அளித்து மகிழ்ந்தது. திராவிடம் என்ற சொல்லை உலகத்திற்கு முதன் முதலில் அறிமுகம் செய்தவர் ராபர்ட் கால்டுவெல் அவர்களே. தமிழை செம்மொழி என்று ஆய்ந்து அறிவித்தவரும் இவரே. தமிழ்மொழி உலகின் முதல் மொழி என்று மலையாளம், தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகள் தமிழ் மற்றும் பிற மொழிகளின் கலப்பில் பிறந்தவை என்றும் கண்டுபிடித்தார். எனவே மேற்கண்ட மொழிகள் யாவும் தமிழினத்தை சார்ந்தவை என்பதை உலகறியச் செய்தார். தமிழ்மொழி குடும்பம் என்ற ஒன்று உண்டு என்பதை உலகுக்கு எடுத்து காட்டியவர் ராபர்ட் கால்டுவெல் ஆவார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற இந்நூலை 1944ஆம் ஆண்டு தமிழறிஞர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் மறுபதிப்பு செய்தார். 1955ஆம் ஆண்டு புலவர் கா. கோவிந்தன் அவர்கள் இந்நூலை மறுபதிப்பு செய்தார். தமிழ் அறிஞர்களே விரும்பி மறுபதிப்பு செய்திருக்கிறார்கள் என்றால் இந்நூலின் மதிப்பு எத்தகையது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். கொற்கை துறைமுகம் பற்றிய ஆய்வுகளையும் கால்டுவெல் செய்துள்ளார். கொற்கையின் அருகே இருந்த அக்கசாலை, அதாவது பொற்காசுகள் செய்யும் இடம் என்ற பொருள்படும் அந்த ஊரின் சிறப்பை அறிந்து மகிழ்ந்தார். கொற்கையின் அகழாய்வு பணியை தம் சொந்த முயற்சியால் செய்தார். அகழாய்வில் 6 அடிக்கு கீழ் மணற்பாறையும் அதற்கு கீழ் கடற்கரை குறுமணலும் கடல் சங்குகளும் சிப்பிகளும் புதைந்து கிடந்ததை உலகிற்கு வெளிப்படுத்தினார். பழங்காயல் எனும் ஊரையும் ஆய்ந்து இந்த ஊர் ஒரு காலத்தில் துறைமுகமாக இருந்திருக்க வேண்டும் என்று கூறினார். 13ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பாண்டிய நாட்டுக்கு வந்த மார்க்கோபோலோ என்னும் மேலை நாட்டவர் காயல் துறைமுகத்தை தமது நூலில் குறிப்பிட்டுள்ளார். பாண்டிய நாட்டில் காயல் சிறந்ததொரு பெருநகரம் என்று அவர் கூறுகின்றார். அரேபியா, சீனா, ரோமாபுரி முதலிய அயல் நாட்டு கப்பல்கள் காயல் துறைமுகத்தை நாடி வந்ததையும் காயல் துறைமுகத்தில் பரதவர் மூழ்கி முத்தெடுக்கும் முறையினையும் அவர் விபரமாக எழுதியுள்ளார். தமிழ்நாட்டின் முற்கால துறைமுகம் கொற்கை, அதன் பின்னர் காயல் துறைமுகம் என்ற பெயரோடு விளங்கியது. அதற்கு பின்னர் இன்று வரை தூத்துக்குடி துறைமுகம் செயல்பட்டு வருகிறது என்று விளக்கியவர் கால்டுவெல் அவர்கள். திருநெல்வேலியில் பணியாற்றிய காலத்தில் திருநெல்வேலியின் வரலாறு பற்றி ஆய்வு செய்தார்.
தரவுகளை திரட்டுவதற்காக சங்க இலக்கியங்களின் ஏட்டுப்பிரதிகளை படித்தது மட்டுமின்றி அகழாய்வுகளில் ஈடுபட்டு பல பண்டைய கட்டிடங்களின் அடிப்படைகளையும் ஈமத்தாளிகள் நாணயங்கள் முதலானவற்றையும் வெளிக்கொணர்ந்துள்ளார். மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட பாண்டிய நாட்டு காசுகள் பல இவ்வாய்வுகளில் கிடைத்துள்ளன. இந்த ஆய்வுகளின் விளைவாக திருநெல்வேலி மாவட்டத்தின் அரசியல் மற்றும் பொது வரலாறு என்னும் நூலை எழுதினார். இந்நூலில் கட்டபொம்மன், ஊமைத்துறை, மருது சகோதரர்கள் பற்றிய பதிவுகள், ஆங்கிலேயர் வென்ற நிகழ்வுகள் போன்றவற்றை தெளிவாக எழுதியுள்ளார். போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் தமிழ்நாட்டில் நிலை கொண்டு வாழ்வதற்கு செய்த முயற்சிகளையும், அக்காலங்களில் இருந்த படைத்தளபதிகள், சமய தொண்டர்கள் எழுதிய மடல்கள், நூல்கள், குறிப்புகள், வாய்மொழி செய்திகள், அகழாய்வு செய்திகள் போன்றவற்றை துணை கொண்டு திருநெல்வேலி வரலாறை எழுதினார். இதை 1881 மதராஸ் அரசு வெளியிட்டது. வெளியிட்டதோடு மட்டுமல்லாது இந்நூலின் ஆசிரியராகிய கால்டுவெல் அவர்களுக்கு அரசாங்கம் ₹1000 நன்கொடையாக வழங்கியது. இந்நூல் பற்றி குறிப்பிட்ட ராபர்ட் ஃபரிக்கென்பர்க் என்பவர் தொல்லியல், கல்வெட்டியல், இலக்கியம் ஆகிய மூலங்களிலிருந்து தகவல்களை கொண்டு எழுதப்பட்ட இந்நூல் தனி நூல்களுள் முழுமைத்தன்மையில் முதன்மையானது என்றார். சிங்கள வரலாற்றை கூறும் நூலான மகாவம்சம் என்ற நூலின் துணை கொண்டு தமிழீழ உறவுகளையும் ஆய்வு செய்துள்ளார். நற்கருணை தியானமாலை என்ற நூலை 1853 தாமரை தடாகம் என்ற நூலை 1871 ஞானஸ்நானம், நற்கருணை என்ற கட்டுரைகளையும் பரதகண்ட புராதானம் என்ற நூலையும் கால்டுவெல் இயற்றினார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை ஆங்கிலத்தில் 1856 திருநெல்வேலியின் அரசியல் பொது வரலாறு என்ற ஆங்கில நூலை 1881 எழுதினார். குமரிமுனைக்கு தென்பால் உள்ள பெருநாட்டில் முதல் தோன்றி வாழ்ந்த நன்மக்களே ஒரு காலத்தில் இந்திய நாடெங்கும் பரவிய தமிழர் ஆவார். தமிழரை வடமொழியாளர் திராவிடர் என்று அழைத்தனர். குமரிக்கண்டத்தை கடல் கொண்ட பொழுது இவருள் சில பகுதியினர் கடல் வழியாகவும் நில வழியாகவும் பலுசிஸ்தான், மெசபடோமியா முதலிய வடமேற்கு ஆசிய நாடுகளில் சென்று வாழ்ந்தனர் என்று தனது ஆய்வின் முடிவாக அறிவித்தார் ராபர்ட் கால்டுவெல். ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் ஒருமுறை இங்கிலாந்து சென்றிருந்த போது அங்கிருந்த அவரது உறவினர்களும் நண்பர்களும் அங்கேயே தங்கிவிடுமாறு அவரை வற்புறுத்தினார்கள். அதற்கு அவர்களிடம், இத்தனை காலமாக தமிழர்களுக்காகவே வாழ்ந்தேன், அவர்களோடு ஒன்றியிருந்தேன், இன்னும் உயிர் உள்ள அளவும் அவர்களுக்காகவே உழைப்பேன், அது மட்டுமல்ல அவர்களுடைய நாட்டிலேயே உயிரை துறப்பேன் என்று கூறியிருக்கிறார். கால்டுவெல் அவர்கள் எபிரேயம், கிரேக்கம், லத்தீன், ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, குடகு போன்ற மொழிகளை முழுவதுமாக அறிந்தவர். திண்ணவேலி அவர்களின் மதம், திருநெல்வேலி உயர்வகுப்பு மற்றும் உயர் சாதியினரிடையே கிறித்தவ மதமாற்றத்திற்கு செய்யப்பட்ட பணிகள், மதத்தின் உள்ளிருக்கும் கோட்டை, காப்பாற்றப்படாதவர்களின் அணிவகுப்பு, திருநெல்வேலியில் வேல்ஸ் இளவரசர் மற்றும் டெலேகா சாலையிலிருந்து இடையன்குடி வரை குடுமியின் மீதான அவதானிப்புகள், இந்தியாவில் மிஷனரி பள்ளிகளில் கிறித்தவர் அல்லாத மாணவர்களுக்கு மத கட்டளைகளை தெரிவிப்பதை நிறுத்தி வைத்தல் தொடர்பாக மதராஸ் பங்கு தந்தைக்கு ஒரு கடிதம், கிறித்தவத்துக்கு இந்து மதத்துடன் உள்ள தொடர்பு, திருநெல்வேலி கிறித்தவ மிஷனின் ஆரம்பகால வரலாற்று பதிவுகள் என்று பல நூல்களையும் கட்டுரைகளையும் கடிதங்களையும் கால்டுவெல் எழுதியிருக்கிறார். ராபர்ட் கால்டுவெல்லின் மொழி ஆராய்ச்சி பணிகளை மொழிஞாயிறு பாவாணர் அவர்கள் தம் நூல்களில் பல இடங்களில் நன்றியுடன் குறிப்பிடுகின்றார். திராவிடம் வடமொழி சார்பற்றதென்றும் உலக முதன்மொழிக்கு மிக நெருங்கியதென்றும் வடசொல்லன மயங்கும் பல சொற்கள் தென் சொற்களே என்றும் வடமொழியில் பல தமிழ் சொற்கள் கலந்துள்ளனவென்றும் முதன் முதல் எடுத்துக்காட்டி மொழிநூல் சான்றுகளால் நிறுவியவர் கால்டுவெல் கண்காணியரே. இவர் தமிழ் மொழியை சிறப்பாய் ஆராய்ந்தது போன்றே மலையாள மொழியை சிறப்பாய் ஆராய்ந்தவர் டாக்டர் குண்டட் ஆவார். இவ்விருவருக்கும் திராவிட உலகம், குறிப்பாய் தமிழுலகம் பட்டுள்ள கடன் மாறிக்குட்பட்டுள்ளது எனினும் பொருந்தும் என்று ஒப்பியல் மொழிநூலில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் என்பதன் திரிபே திராவிடம் என்பது சொல்லலாம். ஆயினும் கால்டுவெலார் இவ்வெளிய முறையில் உண்மையை காணாமல் இயற்கைக்கு மாறாக தலைகீழாய் நோக்கி திராவிடம் என்னும் சொல்லே தமிழ் என்று தெரிந்ததாக முடிவு செய்துவிட்டார் எனவும், கால்டுவெல் ஐயர் கடைபிடித்த கொடிவழி மொழி நூலையே கையாளல் வேண்டும் எனவும் தேவனைய பாவாணர் குறிப்பிடுகிறார். 1891 ஜனவரி 31 தம் பணியிலிருந்து ஓய்வு பெற்றார் கால்டுவெல். ஓய்வில் கொடைக்கானல் செல்ல தீர்மானித்தார். அக்காலங்களில் கொடைக்கானல் செல்ல சரியான பாதை வசதி இல்லாமல் இருந்தது. அம்மை நாயக்கனூரில் இருந்து கரடுமுரடான பாறை நிலம் வழியாக கொடைக்கானல் சென்றார். 1891 ஆகஸ்ட் 28 கடும் குளிரால் உடல் நலம் பாதிக்கப்பட்டு அவருடைய 77 அகவையில் கால்டுவெல்லின் உயிர்
நிலைவாழ்வின் மாளிகைக்குள் நுழைந்தது. அவரது உடல் இடையன்குடியில் அவர் கட்டிய தேவாலயத்திற்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. 1891 அக்டோபர் 19 வெளிவந்த தி லண்டன் டைம்ஸ், 1856 முதன் முதலில் வெளியிடப்பட்ட அவரது திராவிட குழுமங்களின் ஒப்பிலக்கணம், மேற்கத்திய மொழி அறிஞர்களுக்கு ஒரு தேவரகசிய கண் திறப்பாகவும் எதிர்பார்ப்பற்ற எவராலும் பின்தொடர முடியாத தனித்தன்மை மிக்கதாகவும் திகழ்ந்தது. அவரது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் காலத்தால் அழியாத நினைவு சின்னமாய் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று எழுதியது. ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் தமிழுக்கு செய்த தொண்டுகளை நினைவுகூறும் வகையில் 2 உலக தமிழ் மாநாடு சென்னையில் 1968 நடந்தபோது தமிழக அரசு அவரது உருவச்சிலையை மெரினா கடற்கரையில் நிறுவி அவரது தொண்டுக்கு பெருமை சேர்த்தது. ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் தான் வாழும் காலத்தில் தனக்காக கட்டிய வீடு 17/2/2011 தமிழறிஞர் கால்டுவெல் நினைவு இல்லமாக தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. அந்த இல்லத்தில் அவரது மார்பளவு சிலை நிறுவப்பட்டுள்ளது. தமிழறிஞர் கால்டுவெல்லின் 200வது பிறந்த நாள் நிறைவு நாளான 2014 மே 7 தமிழ்நாடு அரசு விழாவாக நடத்தியது. தூத்துக்குடியில் உள்ள கால்டுவெல் மேல்நிலைப்பள்ளி, கால்டுவெல் கல்லூரி ஆகியவை கால்டுவெல்லின் புகழை இன்றளவும் பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. சமய பணி மட்டுமே செய்திருந்தால் கிறித்தவ சமயத்தாருக்கு மட்டுமே கால்டுவெல்லை தெரிந்திருக்கும். ஆனால் இவரோ தமிழ் பணியும் ஒடுக்கப்பட்ட புறந்தள்ளப்பட்ட கடைக்கோடி மக்களுக்கும் சேவை செய்ததால் இவரை இன்றளவும் உலகம் நினைந்து போற்றி கொண்டிருக்கிறது. வணக்கம்.